இப்போ நான் இப்படி கேட்குறதையும் தவிர நினைக்காதீங்க. கொத்து கொத்தா கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போகிற பழக்கம்னு ஒன்று இருக்கு. என்ன பண்ணுறாங்க, ஒரு பஸ்ஸை பிடிச்சிடுறாங்க. அப்பா அவ்வளவுதான், ஊரே நாசம். இந்த பஸ்ஸு புறப்பட்டது அப்படின்னா சாமி வடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கார். ஏன் இவங்க என்னென்ன அழும்பு பண்ணிட்டு வருவாங்களோ, எங்கெங்கே என்னென்ன அநியாயம் பண்ணுவாங்களோ அப்படின்னு அவர் ஒரு பயத்தில் உட்காந்துருக்கார். இவங்க இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறினான்னா அங்கங்கே வாங்கி பிளாஸ்டிக் பை அப்படியே வயக்காட்டில் வீசி, தட்டை அப்படியே வீசி, அது எல்லாம் மண்ணில் மக்காத பொருளாக வயக்காட்டிலலாம் அப்படி இப்படி தூவி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் எல்லோ வேலையும் பார்த்து அதை ஒரு வழியாக உண்டு இல்லைன்னு ஆக்கி. அதில் வேறு நான் ஏன்னா நான் யாரையும் ஒருத்தரை சொல்கிறேன், ரெண்டு பேரும் சொல்ல நினைக்க வேண்டாம். எத்தனை கலர் ட்ரெஸ் வச்சுருக்கான் பாருங்கள், அதாவது கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது ஒரு பழக்கம் வச்சுருக்கிறேன், செவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயில் கோயிலாக போகிறதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்கிறேன், பச்சை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயில் கோயிலாக போகிறதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்கிறேன், அப்புறம் பாத யாத்திரை போகிறவன் காவி கட்டிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு பாத யாத்திரையாக போகிறதுன்னு ஒரு கூட்டு வச்சுருக்கிறான். ஆனால் ஒன்று ஊரை ஒழிக்கிறதுல எல்லா சாமியும் மொத்தமாக நிற்கிறேன். ஒன்று என்னென்ன என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊரை ஒழிச்சுட்டு தான் மறுதலை பார்க்குறது அப்படின்னு அவன் பஸ்ஸில் இங்கேருந்து புறப்படுறான் பாருங்கள். புறப்பட்ட ஒன்று அங்கங்கே பிளாஸ்டிக் பையை போட்டு குடித்த அந்த பிளாஸ்டிக் டம்ளரை போட்டு மரம் செடி கொடி எல்லாத்தையும் மொட்டையை ஆக்கி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணிவிட்டு அவன் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கிறான், காவி ட்ரெஸ்ஸு, கருப்பு ட்ரெஸ்ஸு, சிவப்பு ட்ரெஸ்ஸு, பச்சை ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சுருக்கான். எல்லாம் கட்டிக்கிட்டு நேராக கோயிலுக்கு போகிறான். இவன் அங்கே போய் ஒரு கற்பனை தான், என் நண்பர் சந்தானம்னு ஒருத்தர் இயற்கை சூழல் ஆர்வலர், அவர் தான் இந்த இதை எழுதியிருக்கார், அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கார், ரொம்ப அருமையான செய்தி. இவன் எல்லாம் நேராக கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்து கூப்பிட்றான், சாமி உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் வா வெளியில் அப்படின்னானான். கடவுள் சொன்னாராம், வெக்கமாக இருக்குது நான் வரமாட்டேன். இவன் கேட்டான், ஏன் வரமாட்டேங்கிற, உன்னை பார்க்கறதுக்கு நாங்களாம் யூனிஃபார்மில் வந்திருக்கிறோம் பார், கருப்பு கட்டியிருக்கிறோம் பார், சிவப்பு கட்டியிருக்கிறோம் பார், பச்சை கட்டியிருக்கிறோம் பார், காவி கட்டியிருக்கிறோம். சாமி சொன்னாராம், நான் ஒன்றுமே கட்டாமல் உட்காந்துருக்கிறேன்டா, நான் எப்படா வெளியே வருவேன். இவனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் ஒன்றும் கட்டலேன்னு, நான் இந்த பூமி முழுக்க பச்சை பசேல்னு ஒரு பச்சையாக கட்டியிருந்தேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் உருவி என்னை நிர்வாணமாக ஆக்கிட்டீங்களேடா, நான் என்னடா பண்ணுவேன், ஒரு சொட்டு துணி இல்லாமல் இருக்கிறேன்னாலும். இப்போ கூட்டம் கூட்டமாக யாரும் கோயிலுக்கு போவானாம்னு சொல்லலை, போகிறவங்க பண்ணுற அழும்பு கொஞ்சம் நஞ்சம் உண்டா? எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் தட்டு பையி பாலித்தீன் பையி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அப்படியே விசிறிக்கிட்டு அப்படியே மொத்தமாக நம்ம போய் சாமியை கும்பிட்டோம்னா சாமிக்கு முதல்ல வேதனை வராதா? ஏன்னா இந்த பூமியை நான் எவ்வளோ அழகாக படைச்ச எல்லாத்தையும் நாசமாகிட்டு என் எதிர்த்தாப்பில் வந்து நிற்கிறீங்களே. ஒரு பையனுக்கு அப்பா சொத்தை எழுதி வச்சு சொத்தையெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு பையன் எதிர்த்தாப்பில் வந்து நின்னா பெற்றவனுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் உங்களுக்கு பூமியவே சொர்க்கமாக்கி வச்சுருந்தேனடா, எல்லாத்தையும் நாசமாகிட்டு எதிர்த்தாப்பில் வந்து நிற்கிறீங்களே, வருத்தப்பட்டு வர மாட்டார? நம்ம மக்கள் அதை சிந்திக்கிறதே இல்லைங்க. நம்ம செய்கிற ஒரு செயல் எவ்வளோ பெரிய அழிவை உண்டு பண்ணுது யோசிக்க மாட்டேங்கிறானே. இப்போ புகைப்பிடிப்பதுங்கிறது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பு, அவங்கவுங்க வெறுப்பு, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு முயற்சி நடந்தது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. அப்போ சில பேர் சொன்னாங்க அது எங்களுடைய சொந்த விருப்பு, அதில் எல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், அவங்கவுங்க உடம்பை நாசமாக்கிக்கிறது அவங்கவுங்க விருப்பம் தான், அதை யாரும் கேட்க முடியாது. சிகரெட் பிடிக்கிறவங்க யாராவது இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க, ஒரு வரி சொல்கிறேன், அதுக்கப்புறமா வீட்டில் போய் யோசிச்சு பார்த்துட்டு பிடிங்க. சிகரெட் பெட்டி என்பது என்னன்னா கையடக்கமான சவப்பெட்டின்னு. சிகரெட்னா என்னன்னா கையடக்கமான சவப்பெட்டின்னு. இந்த சிகரெட் பிடிக்கிற போது இன்னொன்று இருக்கும் என்னன்னா அதில் சாம்பல் வரும், எல்லோரும் தன் அஸ்தி கரைவதை பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இவர்கள் மட்டும் கொடுத்து வைத்தவர்கள் தன் அஸ்தி கரைப்பதை தானே பார்க்கிறார்கள். இவன் அஸ்தி கரையறது இவனே பார்க்குறான், இந்த அதிர்ஷ்டம் உணவத்தில் வேற எங்கேயா கிடைக்குமா? நான் ஒரு தடவை ரயிலில் பயணம் பண்ணுறேன், ஏசி கோச்சு சார், ஏசி கோச்சு உள்ளே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், ஏத்தாவில் உட்காந்துருக்கோம் அம்பாவோடு குடிக்கிறேன், எனக்கு மூச்சு திணறுது. அப்போ காஃபி வந்தது, நான் உடனே அந்த காஃபியை கூப்பிட்டு காஃபி கொண்டாப்பேன் அப்படி, அவன் காஃபி கொடுத்தான், உடனே காஃபி அப்படியே குடிச்சிட்டு இப்படி இப்படி இருந்தேன், அதாவது எனக்கு அந்த ஸ்மெல் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்கு அப்படி இப்படி இருந்தேன். அவன் எந்திரிச்சு அந்த போக மாட்டேங்கிறான். சரி, அந்த காஃபியை குடிச்சிட்டு கடைசியாக நான் கொஞ்சம் பொறுமை எழுந்து போய் சொன்னேன், பிரதர் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் வெளியில் போய் பிடிக்கலாம் இல்லையா, அது ஏசி கோச்சு உள்ளேயே கஷ்டமாக இருக்கு இல்லையா, நீங்கள் வெளியில் போய் குடிக்கலாம் இல்லையா. அவன் என்ன ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, இப்போ நீங்கள் காஃபி குடிச்சிங்க, உங்களை தான் நான் சொன்னேண்ணா, நீங்கள் காஃபி குடிச்சிங்க உங்களுக்கு அது பிடிக்கும், நான் சிகரெட் குடிக்கிறேன் எனக்கு அது பிடிக்கும், நான் உங்களை தான் சொன்னே, ஒரு டீசன்சி வேண்டாமா என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு பொறுமை போயிடுச்சு, நான் சொன்னேன், ஏய் காப்பி முழுக்க நானே தாண்டா குடித்தேன், ஏன்னா அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி நான் மூஞ்சியில் துப்புனேண்ணே, புகையை முழுக்க நீயே கொடுற, அப்புறம் ஏன் மூஞ்சியில் துப்புற,
முழு புகையை நீயே குடி. ஏன் ஏன் மூஞ்சில் துப்புற? நான் என்ன காப்பி மூஞ்சில் துப்பிக்கிட்டா வரேன், அப்பப்போ துப்பிக்கிட்டா வரேன், நான் தானே முழுசாக குடித்தேன். அவன் என்ன இப்படியும் பார்த்தான், நீங்கள் இப்படியும் பேசுவீங்களா? அவன் என்ன அவசியம்னு அப்படி தான் பேசிய அவனு. நீ சிகரெட் பிடிக்கிறான் முழுக்க நீயே குடி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆக்டிவ் ஸ்மோக்கருங்கிறவனை விட பாசிவ் ஸ்மோக்கர்னு ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய இடைஞ்சல். இன்னொருவரை சாகடிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது சார்? சார் அப்பா சார் குழந்தையை மடியில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணுறான் சார். அப்போ அந்த அப்பா அப்படி ஸ்மோக் பண்ணால் அந்த குழந்தையோட லங்ஸில் போய் அதே சுவாசம் போகுது, அந்த குழந்தை சாகுது. ஒரு குழந்தையை நீ வாழ்வதற்காக பெற்றுக்கொள்கிறாயா, சாகடிப்பதற்காக பெற்றுக்கொள்கிறாயா? அது ஒரு வகையான சரி. நான் இப்போ விஷயம்னு வந்துட்டேன், அப்புறம் முழுசாக பேசி ஆகணும், அடுத்த இயற்கைக்கு போகணும். சில பேருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எப்படி வந்தது அல்லது எதனால் வந்ததுன்னு சைக்காலஜியில் சொல்கிறான் பாருங்கள். இதை பெண்கள் கேட்கணும், இதெல்லாம் மேடையில் பேசுகிறதுக்கு தயக்கப்படுவாங்க. நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், வெக்கமே படுறதில் முடிவு பண்ணிட்டேன். இந்த சிகரெட் பிடிக்கிறான் பார்த்தீங்களா, வெது வெதுப்பான ஒரு சுவையோடு இந்த சிகரெட்டை நாக்கில் வச்சு உதட்டில் வச்சு இழுக்கிறான் பார்த்தீங்களா, சைக்கலாஜிக்கலாக அவனுக்கு ஏண்டா அந்த தேவை வருது அப்படின்னு கேட்டால், இளம் வயதில் தாய்ப்பால் குடிக்க விரும்பிய காலத்தில் தாயின் மார்பு யாருக்கு மறுக்கப்பட்டதோ அதை ஈடு செய்வதற்காகத்தான் பிற்காலத்தில் சிகரெட் குடிக்கிறார்கள். ஏன்னா அதுலேயும் அதே வெப்பம் இருக்குது, அதே தன்மை இருக்குது உதட்டில் வைக்கிற போது. அப்போ இளம் வயதில் தாயின் மார்பு யாருக்கு மறுக்கப்பட்டதோ அந்த குழந்தைகள் ஆழ்மனதில் பதிந்த அந்த துக்கம் காரணமாக பிற்காலத்தில் சிகரெட் பிடிக்கிறார்கள்னா மறந்துடாதீங்க, தாய்ப்பால் என்பதும் இயற்கை கொடுத்திருக்கிற பெரிய வரம். ஆகஸ்ட் 1லேருந்து 6 தாய்ப்பால் வாரம்னு வச்சிருக்கிறேன். தாய்ப்பால் வாரம் இல்லை சார், தாய்ப்பால் வரம் சார். தாய்ப்பால்ங்கிறது வரம், அது எப்படி வாரம் ஆக முடியும்? அது இயற்கை கொடுத்துருக்கிற எவ்வளோ பெரிய ஏற்பாடு. அதையே இன்னைக்கு பல பேர் இயற்கையாக அப்படி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, அது குழந்தைங்க கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அது பிற்காலத்தில் பெரிய மனநோயாளியாக மாறுது. அதை பற்றி பேசுறதோட நோக்கம் இல்லை. குறைந்தபட்சம் இந்த பூமியை நாம் அதிகமான புகைகளால் காயப்படுத்தக்கூடாது. நிறைய பெட்ரோல் புகை, டீசல் புகை, ஆலை புகை, வேறு வகையான புகை, இப்படி நிறைய கார்பனை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இவ்வளவு கார்பனை மேலே போய் டெபாசிட் ஆகுது. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம ஊர் ஈரோட்டில் ஒரு தெருவில் போகிற காரு எப்படி சார் மாலத்தீவை மூழ்கடிக்க முடியும்? மாலத்தீவு மூழ்கிடும் கடல்லன்றான், அது எதுனாலேன்னு கேட்டால், நம்ம ஊரில் ஓடுது பாருங்கள் காரு, இது உடனே பெட்ரோல் புகையினால் மூடுங்கிறான். ஏய் எப்படி சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ இதுலேருந்து காற்றுல போகுதா கார்பன், இந்த கரிப்புகை இப்படி போய் 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 பெரிய பனி மலைகள் இருக்கா, அந்த பெரிய பனி மலைகள் மேலே இந்த கார்பன் டெபாசிட் ஆகிடு. அப்படியே பெரிய உயரமான பனி மலைகள் மேலே இந்த கார்பன் போய் அப்படியே டெபாசிட் ஆகுது. பாருங்கள், வெள்ளை வெளையல்னு பனிமலை இருந்தால் சூரியன் லைட்டு பட்ட உடனே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடும். அந்த சூரிய வெப்பம் அந்த பனிமலை மேலே படும், அது நல்லா விளவிளேன்னு இருக்கா, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி சூரிய வெப்பம் வெளியில் போயிடும், அந்த பனிமலை உருகாது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அதில் கார்பன் படிஞ்சு கருப்பாயிட்டதுனால மேலே அந்த சூரிய வெப்பம் பட்ட உடனே மலை பனி அப்படியே பாறாங்கல் பாறாங்கல்லாம் உருகி உருகி கடலில் விழுவதால், கடல் உயர்வதால் மாலத்தீவு போன்ற நாடுகள் மூழ்குகின்றன. இப்போ எவனோ எங்கேயோ விடுற கார்பன் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை கொல்லும்னா இந்த உலகம் முழுவதும் ஒரு வலையில் பின்னப்பட்டது. அப்போ நம்ம யோசிக்கணுமா இல்லையா, யாரோ ஒருத்தரை சாகடிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அப்போ நாம் பயன்படுத்துகிற இந்த கார்பனை வெளியிடக்கூடிய பலவிதமான முயற்சிகள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இணைத்து வைத்திருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு அதை பற்றி யோசிக்கணும். சரி, குறைந்தபட்சம் நம்ம பயன்படுத்த வேண்டிய இந்த விளக்கிலேயே மஞ்சளாக ஒரு குண்டு பல்பு முன்ன யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதை டோட்டலாக மாற்றுனா, ஏன் மாற்றுன்னா, இந்த ஃப்ளோரசன்ட் பல்பு போட்டோம்னா பூமி வெப்பம் அடைதல் குறையும். நம்ம என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் அதை மாற்றணும். அதே நேரத்தில் இன்னொரு வேண்டுகோளும் சொல்கிறேன், நம்ம ஜனங்கக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு, என்ன, 10 காசு கம்மியாக எவனாவது ஏதாவது ஒன்று விற்றா தேசத்தையே விற்றுடுவோம். என்ன சார் நியாயம் இது? சீனா பல்பு இந்தியா மேனுஃபேக்சரிங் பல்பை விட கொஞ்சம் விலை கம்மி, சீனாலேருந்து வர பல்பு இந்திய பல்பை விட விலை கம்மி. 10 காசு கூட போனாலும் இந்திய உற்பத்தியை தான் வாங்கணுமே ஒழிய வேறு நாட்டு உற்பத்தி பொருட்களை இந்தியர்கள் வாங்கக்கூடாது. 10 காசு கூட போனாலும் நம்ம இந்திய பொருள்களை தான் வாங்கணுமே ஒழிய வேறு நாட்டு பொருளை நம்ம வாங்கக்கூடாது. இந்த உணர்வு வந்து இந்தியர்களுக்கு வரணும்.